எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீதானே. எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீதானே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே, நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே, நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. சகலமும் செய்ய வல்லவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீர்தானே. மனிதர்கள் முன் ஒடுங்கி நின்ற என்னை ஒதுங்கி போகாமல் கைப்பிடித்து உயர்த்தும் அன்பு. கை கழுவும் மனிதர்கள் முன் ஒடுங்கி நின்ற என்னை ஒதுங்கி போகாமல் கைப்பிடித்து உயர்த்தும் அன்பு. பகலோ இரவோ வித்தியாசமே இல்லை, உங்க அன்பு தொடரும் என்ற சுவாசம் உள்ளவரே. பகலோ இரவோ வித்தியாசமே இல்லை, உங்க அன்பு தொடரும் என்ற சுவாசம் உள்ளவரே. உங்க அன்பு நிழல் என்னை தொடருதே, நிறைவான வாழ்வை கொடுக்குதே. உங்க அன்பு நிழல் என்னை தொடருதே, நான் நினைக்காத வாழ்வை கொடுக்குதே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே, நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே, நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. சகலமும் செய்ய வல்லவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீர்தானே. காலங்களும் அடைந்திட்ட காயங்களும் உமது வாக்கு தந்து இதயத்தை தேற்றி நீரே. கடந்திட்ட காலங்களும் ஆறாத காயங்களும் உமது வாக்கு தந்து இதயத்தை தேற்றி நீரே. மார்பில் சாய வைத்து காயம் கட்டிடுவீர், தோளில் இடம் கொடுத்து தூக்கி சென்றிடுவீர். மார்பில் சாய வைத்து காயம் கட்டிடுவே, தோளில் இடம் கொடுத்து தூக்கி சென்றிடுவே. மாறாவை மதுரமாக்குவே, தீமைகளை நன்மையாக்குவே. இந்த மாறாவை மதுரமாக்குவே, தீமைகளை நன்மையாக்குவே. எல்லாம் முடிஞ்சிருச்சு நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீதானே. எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீதானே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே, நீங்க செய்ய நினைச்சதை எவரும் தடுப்பதில்லையே. நீங்க சொல்லும் வரைக்கும் எது முடிவதில்லையே, உங்க முகத்தை பார்த்து நான் வெட்கம் அடைவதில்லையே. சகலமும் செய்ய வல்லவரே, எல்லாம் முடிஞ்சிருச்சு என்று நான் நினைக்கும் போது
புது துவக்கம் தந்து மகிழ செய்பவர் நீர்தானே. கர்த்தர் நாம் மகிமைப்படுவதாக. கேர்சல் செய்தி நம்ம இன்றைக்கி தியானிக்க இருக்கிறோம். ஆண்டவர் செய்த அற்புதங்களை குறித்து நாம் ஒரு ஒரு காரியமாக நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு நாம் பார்க்க போகிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எப்படி ஒரு குஷ்டரோகியை சுத்தமாக்கினார் என்பதை குறித்து நாம் தியானிக்க இருக்கிறோம். அந்த சம்பவம் நமக்கு மத்தேயு 8 அதிகாரத்திலும் மார்க்கு 1 அதிகாரத்திலும் லூக்கா 5 அதிகாரத்திலும் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையால் அவைகளில் இருந்து நாம் கற்றுக்கொள்ளப் போகிற காரியங்களை இந்த நாளில் நம்ம கற்றுக்கொண்டு நம்ம செயல்படுத்துவோம். கத்தத்தாமே நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் கத்தர் அந்த ஆசிர்வாதத்தை நாமும் காணத்தக்கதான கிருபையை ஆண்டவர் நிச்சயமாய் கொடுப்பார். முதலாவது மத்தேயு 7:28 8:1 நம்ம வாசிக்க கேட்போம். இயேசு இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தபோது அவர் வேத பாரகரைப் போல் போதியாமல் அதிகாரமுடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியால் அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். இங்கே நம்ம பார்க்குறோம், அவர் மலையில் பிரசங்கம் பண்ணி முடித்து அவர் மலையிலேருந்து இறங்கி வரும் பொழுது கூட அநேக ஜனங்கள் அவரை தேடி வந்தார்கள், அவர்களை பின் சென்றார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அதற்கு காரணம் என்ன இங்கே சொல்லப்பட்டிருக்கு என்று சொல்லி நம்ம பார்ப்போம் என்றால், அவருடைய வார்த்தையில் அதிகாரம் வந்துச்சு, அதிகாரத்தோடு அவர் பிரசங்கித்தார் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படின்னு சொன்னோன்னே, அந்த பேரை நம்ம சொன்னோன்னே நமக்கு என்ன ஞாபகம் வரும்? அவர் மென்மையானவர், அவர் அன்புள்ளவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் கிருபையுள்ளவர், அவர் ரொம்ப சாஃப்ட் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லைங்களா. இங்கே நம்ம கவனிக்கும் போது அவருடைய வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தையாக இருந்துச்சு. அவர் இந்த சுபாவங்கள்லாம் உடையவர் தான். அவர் சாந்த குணம் உள்ளவர், அவர் அன்புள்ளவர், அவர் கிருபையுள்ள தேவன் தான். ஆனால் அவருடைய வார்த்தை இங்கே எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே பார்க்குறோம். அவருடைய வார்த்தையில் அதிகாரம் வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அவர் அதிகாரம் உள்ளவரை போல பேசினார், தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக. ஏன்னா அவர் என்ன சொல்கிறார் அப்படின்றத அவர் அறிந்திருந்தார். அதில் குறித்து அவருக்கு எந்த சந்தேகமே இல்லை. அவர் சொல்கிறது அது நிச்சயமாக நடக்கும். அவருடைய பாருங்கள், ஒரு டீச்சர் இருக்காங்க அப்படின்னா அவங்க சப்ஜெக்டை குறித்து அவங்க நல்லா கற்று அறிந்திருப்பார்கள் என்றால் அவங்களால தைரியமாக கான்ஃபிடெண்ட்டாக அதை டீச் பண்ண முடியும் பிள்ளைங்களுக்கு. இதே சில நேரத்தில் ஒழுங்காக ஆயத்தம் பண்ணாமல் இல்லை அதில் இன்னும் காரியங்கள் அவர்கள் அறியாத டீச்சர்ஸாக இருப்பாங்க அப்படின்னா அவங்க பிள்ளைங்க சில கேள்விகள் கேட்கும் பொழுது அவங்களால விளக்கம் சொல்ல முடியாது. அப்போ அந்த இடத்துல அவங்க கான்ஃபிடெண்ட்டாக டீச் பண்ண முடியாது. இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிரசங்கித்ததில் ஒரு கான்ஃபிடென்ட் இருந்துச்சு, ஒரு தைரியம் இருந்துச்சு, அந்த வார்த்தையிலே ஒரு அதிகாரம் இருந்துச்சு. அவர் சொல்கிறது தான் உண்மை அப்படின்றத அவர் அழுத்த திருத்தமாய் அவர் பேசினதை ஜனங்கள் உணர்ந்து கொண்டார்கள் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். அப்போ அதற்கு காரணம் தேவனுடைய வார்த்தை அவர் பேசினார். எதை அந்த ஜனங்களுக்கு அவர் போதிக்க வேண்டுமோ அதை வந்து அவர் அதிகாரத்தோடு, நீங்கள் இதை தான் இப்படி தான் வாழணும், இப்படி தான் நீங்கள் செய்யணும், இதை செய்யக்கூடாது என்பதை அவர் அழகாக அவர்களுக்கு கற்றுக் கொடுத்ததை நாம் பார்க்குறோம். அப்போ அந்த இடத்துல தேவனுடைய வார்த்தை அதுக்குரிய கணம் அங்கு கொடுக்கப்பட்டது, அதற்குரிய அதிகாரம் அங்கு வெளிப்படுத்தப்பட்டதை நாம் பார்க்குறோம். அது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தையை நம்ம பார்க்கும் பொழுது அவர் பேசுகிற அந்த தோரணையோ அந்த வார்த்தைகளில் இருக்கிற அந்த வல்லமை ஒரு தலைமைத்துவத்தை வெளிப்படுத்தியது என்று சொல்லி நாம் கூட சொல்லலாம். ஒரு லீடருக்கு இருக்கிற அந்த குவாலிட்டிஸ் இயேசு கிறிஸ்துவுக்கு இருந்தது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். ஒரு சக்ஸஸ்ஃபுல் லீடராக இருக்கணும் அப்படின்னா தான் சொல்கிறத ஜனங்கள் கீழ்ப்படியணும், அதன்படி நடக்கணும். அப்போ தான் அந்த மனிதன் ஒரு லீடராக இருக்க முடியும். அவங்க அதை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அதன்படி அவங்க செய்வாங்க. ஸோ ஒரு மனிதனுடைய வார்த்தையை நம்பும் பொழுது அவர் அந்த மனிதனை ஜனங்கள் பின்பற்றுவார்கள். அப்போ இங்கே நம்ம பார்க்குறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துக்குள் அப்படிப்பட்ட ஒரு லீடர்ஷிப்புக்குரிய ஒரு குவாலிட்டி வெளிப்பட்டது, அந்த வார்த்தையில் அது வெளிப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆகையால் ஜனங்கள் அவரை பின்தொடர்ந்தார்கள்.
இவர் ஒரு தலைவராக எங்களுக்கு இருக்க முடியும் அப்படின்றத அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள், உணர்ந்தார்கள். ஆகையால் அவருடைய வார்த்தை இன்னும் அதிகமாக கேட்கும்படியாக அவர்கள் அநேக ஜனங்கள் கூடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆண்டவருடைய வார்த்தை அவருடைய இருதயத்துக்குள் கிரியை செய்தது, அவருடைய ஆத்மாக்குள்ளே பெனிட்ரேட் பண்ணிச்சு, அது ஊடுருவிச்சு. அந்த வார்த்தை அந்த ஆத்மாவை பலப்படுத்தியது, ஆத்மாவை புதுப்பித்தது, ஆத்மாக்குள்ளே ஒரு நம்பிக்கையை அவங்களுக்கு கொண்டு வந்துச்சு. அதனால தான் அவர்கள் இயேசுவை பின்பற்றினார்கள். அந்த வார்த்தையில் அந்த வல்லமை, வார்த்தைக்குள்ளே இருந்த ஜீவன் அவங்க வாழ்க்கைக்குள்ளே கிரியை செய்வதை அவர்களால் உணர முடிந்தது. அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமையை அவங்க புரிந்து கொள்ள துவங்கினார்கள். இந்த வார்த்தை விசேஷமான வார்த்தையாக இருக்கிறது, இந்த வார்த்தைக்குள்ளே வல்லமை இருக்கிறது, இந்த வார்த்தை எங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வருகிறத நாங்கள் பார்க்குறோம் என்பதை ஜனங்கள் உணர்ந்தார்கள். தேவனுடைய வார்த்தையில் வல்லமை வெளிப்பட்டது. அந்த இடத்துல வார்த்தை பேசப்பட்ட பொழுதே அவங்களுக்குள்ளே ஒரு புது பலன் உண்டாச்சு, அவங்க வாழ்க்கையே மாறுச்சு, அவங்களுடைய சோர்வுகள் கடந்து போச்சு, அவங்களுக்குள்ளே நம்பிக்கை வந்துச்சு, அவங்களுக்குள்ளே இருந்த பயமெல்லாம் நீங்கி போச்சு. ஸோ அப்படிப்பட்ட ஒரு வார்த்தையின் வல்லமையை ஜனங்கள் அந்த நாளில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாங்க. அதே வல்லமையை தான் ஆண்டவர் இந்த நாளில் அவருடைய வார்த்தை மூலமாக நமக்கும் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அவருடைய வார்த்தையில் எவ்வளோ வல்லமை இருக்கிறது என்பதை புரிந்து கொள்ளும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம வாசிக்கும் பொழுது, அந்த வார்த்தையை நம்ம அறிக்கை செய்யும் பொழுது, அதை விசுவாசித்து நம்ம பேசும் பொழுது, அந்த வார்த்தையில் இருக்கிற ஜீவன், அந்த வார்த்தையில் இருக்கிற வல்லமை உங்கள் வாழ்க்கைக்குள்ளே நிச்சயமாக கடந்து வரும். அது உங்கள் வாழ்க்கையை மாற்றும், உங்கள் சூழ்நிலையை மாற்றும், உங்களுடைய சோர்வுகளை எடுத்து போடும், உங்களுக்குள்ளே இருக்கிற பயங்களை அது நீக்கும், உங்களுக்குள்ளே இருக்கிற குழப்பங்களை கலக்கங்களை அது மாற்றும். அப்படிப்பட்ட வல்லமையுள்ள வார்த்தை தான் தேவனுடைய வார்த்தையாக இருக்கிறது. அந்த வார்த்தை தான் அவர் அந்த நாளில் பேசினார். ஆகையால் தான் ஜனங்கள் ஓடோடி வந்தாங்க, அந்த வார்த்தை கேட்கணும், என் வாழ்க்கை மறுரூபம் அடைய வேண்டும், எனக்குள்ள ஒரு புத்துணர்வு எனக்கு வேண்டும் என்று சொல்லி ஜனங்கள் ஓடி வந்தார்கள், நெருக்கினார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அந்த வார்த்தையை தேவன் நமக்கு இந்த வேத புத்தகத்தில் நமக்கு கொடுத்துருக்கிறார். இந்த வேதத்தை நாம் நேசிப்போம், இந்த வேதத்தை நாம் வாசிப்போம். இந்த வேதத்தில் இருக்கிற வல்லமையான வார்த்தைகள் உங்கள் வாழ்க்கைக்குள்ளே ஜீவனாய் கடந்து வந்து ஒரு அற்புதத்தை நிச்சயமாய் செய்யக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையால் இந்த வார்த்தையை அறிக்கை செய்யுங்கள், விசுவாசத்தோடு பேசுங்கள், உங்கள் சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். அடுத்ததாக நாம் பார்க்கிறோம் மத்தேயு 8:2 நம்ம வாசிக்க கேட்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் வந்து அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கிட்ட வந்து அவன் என்ன பண்றான், பணிந்து கொண்டான். அந்த இடத்துல தன்னை தாழ்த்தி தேவனை அவர் ஆராதிக்கிறத பார்க்குறோம், அர்ப்பணிக்கிறத பார்க்குறோம். என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, ஆனால் உம்மால் எனக்கு நன்மை செய்ய முடியும் என்பதை நான் விசுவாசிக்கிறேன். ஆகையால் உம்மை நான் பற்றி கொள்ளுகிறேன், உம்மை நான் பணிந்து கொள்ளுகிறேன், உம்முடைய கால்களை நான் பிடித்து கொள்ளுகிறேன், எனக்கு ஒரு நன்மை நீர் செய்ய வேண்டும் என்று சொல்லி அந்த குஷ்டரோகி அங்கே வருகிறதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கூட ஆண்டவருடைய வார்த்தையை தியானிக்க தியானிக்க நமக்குள்ள விசுவாசம் எழும்பும். அந்த விசுவாசம் எழும்பும் போது ஆண்டவரை நம்ம பற்றி கொள்ளணும். ஆண்டவரே, நீங்கள் எனக்குள்ள இந்த எழுப்பி விட்ட இந்த அக்னி, இந்த விசுவாசம், என் இருதயத்துக்குள்ளே பற்றி எரிகிற இந்த விசுவாசம் எனக்கு ஒரு நன்மையை செய்யட்டும், எனக்கு ஒரு அற்புதத்தை செய்யட்டும், உம்மால் நிச்சயமாக செய்ய முடியும் என்று நான் நம்புகிறேன் ஆண்டவரே, எனக்கு நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை நம்ம பற்றி கொள்ளும்போது அவர் நமக்கு உதவி செய்கிறவராக இருக்கிறார். Mark 1:40 நாம் வாசிக்கலாம். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்று வேண்டிக் கொண்டான். மத்தியில் நம்ம பார்த்தோம், அங்க அந்த மனிதன் வந்து பணிந்து கொண்டான் என்று சொல்லி. இங்கே நம்ம பார்க்கிற காரியம், இங்கு அவன் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். நம்மை நாம் தாழ்த்தி தேவனிடத்தில் நம்ம கேட்க வேண்டும். நாம் அவர் இல்லாமல் எனக்கு என் வாழ்க்கையில் அற்புதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியாது. இதுதான் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற சந்தர்ப்பம். இந்த சந்தர்ப்பத்தை நான் நழுவ விட்டனா எனக்கு விடுதலை கிடைக்காது என்று சொல்லி அவன் என்ன பண்ணுகிறான், அவனுக்கு கிடைத்த அந்த சந்தர்ப்பத்தை அவன் பயன்படுத்தி கொள்கிறவனாக இருந்தான். தன்னை
ஆண்டவர் கையில் ஒப்பு கொடுத்து முழங்கால் படிட்டு எப்படியாவது எனக்கு சுகத்தை கொடுங்க என்று சொல்லி அவன் வேண்டுதல் செய்கிறனாய் இருந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகையால் உங்களுக்கு கொடுக்கப்படுகிற சந்தர்ப்பங்களை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்க. ஆண்டவருடைய வார்த்தையில் தேவன் சுகம் கொடுக்கிறவர் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளும்போது உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய சரீரத்தில் இருக்கிற எப்படிப்பட்ட வியாதியாக இருந்தாலும் தேவன் சுகம் கொடுக்க வல்லவராக இருக்கிறார் என்பதை உணர்ந்து விசுவாசித்து ஆண்டவரே எனக்கும் நீங்கள் சுகம் கொடுங்க அப்படின்னு நீங்கள் கேட்கும்போது தேவன் உங்களுக்கும் சுகத்தை கொடுக்கிறவராய் இருக்கிறார். மூன்றாவதாக நாம் பார்க்கிறோம் லூக்கா 5:12 வாசிக்க கேட்கலாம். பின்பு அவர் ஒரு பட்டணத்தில் இருக்கையில் குஷ்டரோகம் நிறைந்த ஒரு மனுஷன் இயேசுவை கண்டு முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மாலே ஆகும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். இப்போ நம்ம பார்க்குறோம் அவன் முகங்குப்புற விழுந்தான் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தினான், முழுமையாய் தன்னை தாழ்த்தினான். பணிந்து அப்படின்னு பார்க்கும்போது குனிந்து, முழங்கால் படிட்டு அப்படின்னு பார்க்கும்போது இன்னும் கீழே இறங்கி, ஆனால் இங்கே பார்க்குறோம் முற்றிலுமாய் தன்னை தாழ்த்தினான், தன்னை முழுமையாக ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்தான். முகங்குப்புற விழுந்து, ஆண்டவரே நீங்கள் எனக்கு நன்மை செய்ய வேண்டும். அல்லேலூயா. நாம் நம்முடைய வாழ்க்கையில் முற்றிலுமாய் ஆண்டவர் கையில் கொடுப்போம் என்றால் சாஷ்டாங்கமாய் விழுந்து, ஆண்டவரே இனி நான் அல்ல, இனி நீங்கள் தான் என்னை ஆளுகை செய்யணும், நீங்கள் தான் உங்களுடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேறட்டும், நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும் என்று சொல்லி முழுமையாக நம்ம சரண்டர் பண்ணும்போது ஆண்டவருடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் நிச்சயமாய் கடந்து வரும். அந்த மனிதனுடைய வாழ்க்கையில் கடந்து வந்துச்சு. இன்றைக்கி யாரெல்லாம் நம்ம தாழ்த்துகிறோமோ, நாம் முற்றிலுமாய் நம்மை ஒப்பு கொடுக்குறோமோ, அவருடைய வாழ்க்கையிலெல்லாம் தேவனுடைய மகிமை நிச்சயமாய் வெளிப்படும். ஏனென்றால் நம்ம ஜீரோவாக இருக்கும்போது ஆண்டவர் 100% அவருடைய ஆளுகை அங்கே இருக்குது. அவருடைய திட்டம் அது நமக்கு ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணக்கூடிய திட்டம், நாம் செழிக்கும்படியான திட்டம், நாம் சுகமாய் சுகித்திருக்கும்படியான திட்டம், நம்மை உயர்த்தும்படியான திட்டம். ஆகையால் நாம் நம்முடைய காரியங்களை ஜீரோவாக்கும்போது, நம்முடைய எண்ணங்கள், நம்முடைய பிளான்ஸ் இதெல்லாம் நம்ம ஜீரோவுக்கு கொண்டு வந்துட்டோன்னா ஆண்டவருடைய பர்ஃபெக்ட் வில்ல ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற்றுகிறவராய் இருக்கிறார். ஆகையால் அந்த மனிதன் அப்படியாக தன்னை முற்றிலுமாய் தாழ்த்தி அந்த இடத்துல பரிபூர்ண சுகத்தை பெற்றுக்கொண்டான் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு பார்க்குறோம் முழுமையாய் குஷ்டரோகம் உள்ள ஒரு மனிதன் அப்படி பார்க்குறோம். ஆங்கிலத்தில் பார்க்கும்போது ஃபுல் ஆஃப் லெப்ரஸி, சரீரம் முழுவதும் அந்த குஷ்டரோகத்தால் பாதிக்கப்பட்டிருந்த ஒரு மனிதன். இப்போ பாருங்கள் எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும், ஆனால் தேவன் முழுமையாய் அவர் சுகப்படுத்தினார். அல்லேலூயா. முழுமையாக நம்ம ஆண்டவர் கையில் கொடுக்கும்போது அவர் முழுமையாய் நம்மை அவருடைய கரத்தில் எடுத்துக்கொண்டு அவருடைய சித்தத்தை முற்றிலுமாய் நிறைவேற்றுவார். அது நிச்சயமாய் நமக்கு ஆசீர்வாதமான திட்டமாக தான் இருக்கும். ஆகையால் இந்த சம்பவத்திலேருந்து நாம் கற்றுக்கொள்கிற காரியம், அவன் ஆராதிக்கிறவனாய் இருந்தான், தேவனை பணிந்து கொண்டான். ஆகையால் நாமும் கூட தேவனை ஆராதிக்கும் பொழுது, தேவனை நம்ம துதிக்கும் பொழுது, நாம் அவரை உயர்த்தும் பொழுது, நம்மை தாழ்த்தும் பொழுது தேவனுடைய மகிமை நம்மை நிரப்பும். தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும். எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம தாழ்த்துகிறோமோ, எவ்வளோக்கு எவ்வளோ அவரை நாம் ஆராதிக்கிறோமோ, அவ்வளவு தேவ பிரசனம் நம்ம வாழ்க்கைக்குள்ளே கடந்து வரும், நம்ம சூழ்நிலைக்குள்ளே கடந்து வரும், உங்களுடைய பிரச்சனைக்குள்ளே கடந்து வரும், உங்களுடைய சரீரத்துக்குள்ளே கடந்து வரும். பலவீனங்களிலிருந்து விடுதலை நிச்சயமாய் நீங்களும் பெற்றுக்கொள்வீர்கள். அடுத்ததாக இந்த 3 வாசிக்கப்பட்ட வசனத்திலையும் நாம் பார்க்கிற காரியம், உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்கும். அப்போ அந்த இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆண்டவருக்கு வல்லமை இருக்குதுன்னு அவன் உணர்ந்து கொண்டான். ஆண்டவரால் நிச்சயமாக எனக்கு விடுதலையை கொடுக்க முடியும் என்பதை அவன் புரிந்து கொண்டான். அதனால்தான் ஆண்டவரை தேடி ஓடி வந்தான். ஆனால் உங்களுடைய சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது எவ்வளோ பெரிய ஒரு தாழ்த்துகிற, ஒரு விட்டு கொடுக்குற ஒரு மனநிலையை நாம் அந்த இடத்துல பார்க்க முடிகிறது. தேவனுக்கு வல்லமை இருக்குது, தேவன் வந்து எனக்கு நான் கேட்குற காரியத்தை அவரால் செய்ய முடியும், எனக்கு ஒரு பெரிய பங்களா வேணும், எனக்கு ஒரு பெரிய பதவி வேணும், எனக்கு இது வேணும் அது வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தகுதி இல்லாத காரியத்தை ஆண்டவருக்கு தகுதி இருக்கிறதுனால நம்ம கேட்கலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருக்கலாம். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறவர் தான், ஆனாலும் அது அதோடைய சித்தமாக இருந்தால் நிச்சயமாய் அந்த தகுதியை தேவன் நமக்கு கொடுப்பார். இங்கே தன்னுடைய தகுதி இல்லாத தன்மையை அவன் புரிந்து கொண்டான். ஆண்டவர் வல்லமை உள்ளவர், ஆனால்
இந்த சுகத்தை பெற்றுக்கொள்ள எனக்கு தகுதி இருக்கிறதா என்பதை அவன் ஆராய்ந்து பார்த்தான். ஆண்டவரிடத்தில் கேட்ட, ஆண்டவரே, எனக்கு தகுதி இருந்தா, உமக்கு சித்தமானால் எனக்கு இந்த காரியத்தை, இந்த சுகத்தை கொடுங்க அப்படின்னு கேட்டான். எத்தனை பேரால் இன்னைக்கு ஆண்டவரே உம்முடைய சித்தமானா எனக்கு நன்மை செய்யுங்கன்னு நம்மளால் கேட்க முடியும். ஆண்டவருடைய இருதயம் அது கிருபை நிறைந்த இருதயமாக இருக்கிறது. தேவனுடைய சித்தமான எந்த காரியத்தை நம்ம கேட்டாலும் அவர் நிச்சயமாய் நமக்கு கொடுக்கிறவராய் இருக்கிறார். சித்தமில்லாத உலக பிரகாரமான காரியங்களை நம்ம கேட்கும்போது ஒருவேளை நம்ம அதை பெற்றுக்கொள்ள முடியாமல் போகலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கும்போது அவருடைய சித்தம் அது ஆசீர்வாதமான திட்டமாக இருக்கும். அதை நாம் பெற்றுக்கொள்ளும்போது அதுதான் நமக்கு மேன்மையும் நன்மையும் கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாய் இருக்கும். ஆகையால் இந்த மனிதன் தன்னை முற்றிலுமாய் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தது போல நீங்களும் தேவ சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க கற்றுக்கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக ஆசீர்வாதத்தை தான் நீங்கள் பார்ப்பீங்க. உங்கள் வாழ்க்கையில் அழிவை நீங்கள் பார்க்க மாட்டீங்க, இழப்பை நீங்கள் பார்க்க மாட்டீங்க. ஏனென்றால் தேவனுடைய சித்தம் அப்படிப்பட்ட நன்மையான சித்தமாக இருக்கிறது. ஒருவேளை உங்களுடைய விருப்பத்தின்படி எனக்கு இது வேணும் எனக்கு அது வேணும் நீங்கள் கேட்டு பெற்றுக்கொள்ளும் போது ஒருவேளை அதில் ஒரு ஆபத்து உண்டாகலாம், அதில் ஒரு அழிவு உண்டாகலாம், அதில் ஒரு பாதுகாப்பு அற்ற நிலைமைக்குள்ளே நீங்கள் கடந்து போகலாம். ஆனால் தேவனுடைய சித்தத்துக்கு நீங்கள் விட்டு கொடுக்கும் பொழுது நீங்கள் ஒருபோதும் கெட்டு போவது கிடையாது, ஒருபோதும் ஆசீர்வாதத்தை இழந்து போக போகிறதே கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதம் நிறைவாய் உங்களை நிறைப்பக்கூடியதாய் இருக்கிறது. ஆகையில் இந்த இடத்துல நம்ம பார்க்குறோம், சித்தத்துக்கு அவன் ஒப்பு கொடுத்தான். அதே நேரத்தில் தேவன் வல்லவர் என்பதை நன்கு அறிந்திருந்தான். ஆண்டவர் தான் எனக்கு விடுதலை வரணும் அப்படின்னா அவர்கிட்ட இருந்து மட்டும்தான் வர முடியும் அப்படின்றத நல்லா உணர்ந்திருந்தான். ஆகையால் நாமும் கூட தேவனுடைய வல்லமையை உணர்ந்தவர்களாக அவருடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கும்போது நம்முடைய வாழ்க்கையில் செம்மையான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். மத்தேயு 8:3, மார்க்கு 1:41, லூக்கா 5:13, இது மூன்றும் நாம் சேர்ந்து வாசிக்க போகிறோம். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் நீங்கி அவன் சுத்தமானான். இயேசு மனதுருகி கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். அவர் தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்றார். உடனே குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. இந்த 3 வசனங்களிலும் நாம் பார்க்குற காரியம், தேவன் மனதுருக்கம் உள்ள தேவனாயிருக்கிறார்னு சொல்லி பார்க்குறோம். அவர் மனதுருகி என்ற வசனம் சொல்லுகிறது. அதே நேரத்தில் அந்த குஷ்டரோகம் நிறைந்த மனிதன் அவர் என்ன பண்ணார், கையை நீட்டி தொட்டு சுகப்படுத்தினார். இப்போ அவருடைய அன்பு எப்படி வெளிப்படுகிறது என்பதை நாம் பார்க்குறோம். அதே நேரத்தில் அந்த இடத்துல உடனடியாக அந்த சுகத்தை அந்த மனிதன் பெற்றுக்கொள்கிறான். எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாகு என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறார். அப்போ ஆண்டவரே, இது உங்களுடைய சித்தமான எனக்கு காரியங்களை வாய்க்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லும்போது ஆண்டவருடைய சித்தம் என்னதென்பதை அவர் வெளிப்படுத்தி அதையே அவர் நிறைவேற்றுகிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் தேவன் பச்சபாதம் பார்க்குறவர் அல்ல. ஒருத்தங்களுக்கு நன்மை செஞ்சு இன்னொருத்தங்களுக்கு நன்மை செய்யாமல் இருக்கிற தேவன் அல்ல. ஒருத்தங்களுக்கு உடனே செஞ்சு இன்னொருத்தங்களுக்கு காலம் தாமதமாக்குகிற தேவன் அல்ல. அவருடைய திட்டத்தின்படி எல்லாவற்றையும் நேர்த்தியாய் அவர் செய்கிற தேவனாக இருக்கிறார். அவர் மனதுருக்கம் உள்ள தேவன். எது நல்லதுன்னு அவருக்கு தெரியும், எப்போ செய்யணும் அப்படின்னு அவருக்கு தெரியும். அந்த திட்டத்தின்படியாக ஒவ்வொருவருக்கும் என்னென்ன காரியங்கள் செய்யப்பட வேண்டுமோ அதை அவர் நிச்சயமாய் செய்கிற தேவனாக இருக்கிறார். ஆகையால் அவர் கையை நீட்டி தொட்டு அவனை சுகப்படுத்துகிறார் அப்படின்னா அவருடைய அன்பு எவ்வளவு என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். இந்த நாளில் ஆண்டவர் உங்களை தொட்டு சுகப்படுத்த போகிறார். ஆண்டவருடைய வல்லமை உங்களை தொடப்போகிறது. ஆண்டவரே, உங்களுடைய சித்தமானால் என்னை சுத்தமாக்கும் என்று நீங்கள் கேட்பீர்கள் என்றார். இல்லை, உங்கள் சூழ்நிலையில் ஆண்டவரே உங்களுடைய சித்தம் என்னவோ அதன்படி எனக்கு செய்யுங்க ஆண்டவரே அப்படின்னு நீங்கள் கேட்குற அந்த வேளையில் அவருடைய அன்புள்ள கரம் உங்களை தொடப்போகிறது. அவர் உங்களை தொடும் பொழுது தேவனுடைய வல்லமை உங்கள் சரீரத்துக்குள்ளேயும் உங்கள் சூழ்நிலைக்குள்ளேயும் கடந்து வரும். நிச்சயமாய் ஒரு விடுதலையை தேவன் கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். மத்தேயு 8:4 நம்ம வாசிக்க கேட்கலாம். இயேசு அவனை நோக்கி, இதை நீ ஒருவருக்கும் சொல்லாதபடி எச்சரிக்கையாயிரு, ஆயினும் அவர்களுக்கு சாட்சியாக நீ போய் ஆசாரியனுக்கு உன்னை காண்பித்து மோசே கட்டளையிட்ட காணிக்கையை செலுத்து என்றார். இங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனிதனிடத்தில் சொல்லுகிற காரியம், சுகத்தை கொடுத்துட்டாரு, அங்க என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி பார்க்கும்போது சாட்சியா இருக்க சொல்லுகிறார். அதே நேரத்தில்
ஆசாரிடம் பார்த்து காணிக்கை கொடுக்க வேண்டிய காணிக்கை நீ என்ன பண்ண செலுத்து, நீ செய்ய வேண்டிய காரியத்தை நீ செய்ய வேண்டும் என்று தேவன் கற்றுக் கொடுக்கிறார். அதே நேரத்தில் நன்றி காணிக்கையை தேவன் விரும்புகிறார். அதை நன்றி காணிக்கையை நாம் கொடுக்க வேண்டும் என்பதை தேவன் நமக்கு உணர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலிருந்து நம்ம நன்மையை பெற்றுக்கொள்ளும்போது அவருக்கு நன்றி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும். நம்ம நன்றியை வெளிப்படுத்துவதற்கு ஒரு சிறந்த வழி நன்றி காணிக்கையை அவருக்கு கொடுப்பதாய் இருக்கிறது. ஆகையால் அவருடைய இருதயத்துக்கு ஏற்ற காரியத்தை தான் மோசேவை கொண்டு தேவன் ஜனங்களுக்கு கற்றுக் கொடுத்தார். ஆகையால் மோசேயுடைய கட்டளைகளை நாங்கள் பார்க்கும் பொழுது நாம் புரிந்து கொள்ளலாம் எதெல்லாம் ஆண்டவர் விரும்புகிற காரியம், எதெல்லாம் ஆண்டவருக்கு விருப்பமில்லாத காரியம் என்பதை அந்த கட்டளைகளை கொண்டு நாம் புரிந்து கொள்ள முடியும். ஆனால் அந்த கட்டளைகளை நாம் கை கொள்வது நம்முடைய சுய பலத்தினால் முடியாது என்பதற்காக தான் தேவன் தன்னையே நமக்காக கொடுத்தார். ஆகையால் அந்த அன்பின் நிமித்தமாக பிரியப்படுத்த வேண்டும் என்பதற்காக அந்த கட்டளைகளை நாம் அறிந்து கொண்டு அதன்படி நம்ம செய்யும் போது தேவனுடைய இருதயம் குளிர்கிறது, நாம் அவரை மகிழ்ச்சியாக்குகிறோம். ஆகையால் இன்னைக்கு ஆண்டவரை பிரியப்படுத்துகிற ஒரு காரியம் என்னது என்று சொல்லி இப்போ நம்ம பார்த்தோம், அவருக்கு நன்றி காணிக்கை கொடுப்பது. ஏன்னா அவருடைய வாயிலிருந்தே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நீ போ கொடுக்க வேண்டிய நன்றி காணிக்கையை நீ செலுத்து என்று சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆகையால் நன்றி காணிக்கையை தேவனுக்கு நாம் சமர்ப்பிப்பது தேவனுக்கு உகர்ந்த காரியமாய் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்கிறோம். அதே போல தேவனுடைய வார்த்தைக்கும் தேவ மனிதர்களுக்கும் நாம் கனத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் அந்த இடத்துல தேவன் கற்றுக் கொடுக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவனுடைய வார்த்தைக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும். இப்படி செய் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா, அந்த வார்த்தையில் சொல்லப்பட்டு இருக்குது அப்படின்னா அதை நம்ம கடைப்பிடிக்கணும். அதுதான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அதே தான் அந்த மனிதனிடத்தில் அவர் கற்றுக் கொடுக்கிறார். இப்படி கட்டளை இருக்கா, அப்போ அதை போய் நீ செய், அதை நிறைவேற்று என்று சொல்லுகிறார். இன்றைக்கி ஆண்டவர் உங்களோடு பேசி கொண்டு இருக்கிறாரா? சில காரியங்களை உங்ககிட்ட கேட்குறாரா? சில காரியங்களை செய்யாதன்னு சொல்கிறாரா? அந்த வார்த்தைக்கு நீங்கள் கனத்தை கொடுக்க வேண்டும். அந்த வார்த்தையின்படி நீங்கள் வாழ வேண்டும். அதுதான் தேவனுக்கு பிரியமான ஒரு காரியமாய் இருக்கிறது. அதே நேரத்தில் உங்களுக்கு நல்ல காரியங்களை போதித்து நடத்துகிற மனிதர்களை தேவன் உங்களுக்கு கொடுத்திருப்பார் என்றார். ஆண்டவருடைய காரியங்களில் நீங்கள் வளரும்படியாக, நீங்கள் வளர்ந்து கனி கொடுக்கிறவர்களாய் மாறும்படியாக ஆண்டவர் சில மனிதர்களை உங்களுடைய வாழ்க்கையில் வைத்திருப்பார் என்றால் அவர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கனத்தை நீங்கள் கொடுக்கணும். அவங்க கற்றுக் கொடுக்குற காரியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படிந்து அதன்படி நீங்கள் செய்ய வேண்டும். அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த குஷ்டரோகம் உள்ள மனிதனை விடுவித்து கற்றுக் கொடுத்தார். இன்றைக்கி தேவன் நமக்கும் அதை கற்றுக் கொடுக்கிறவராய் இருக்கிறார். அடுத்ததாக மார்க் 1:43-45 நாம் வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவர் அவனை நோக்கி, நீ இதை ஒருவருக்கும் சொல்லாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு. அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலுமிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இங்கே நம்ம பார்க்குற ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொன்னார், நீ ஆசாரின்ட்ட போய் காமி, இதை எல்லா இடத்துலையும் நீ சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி தான் அனுப்புகிறாரு. ஆனால் அவனால் அந்த சந்தோஷத்தை அடக்கி வைக்க முடியவில்லை. எவ்வளோ வேதனை, எவ்வளோ அந்த குஷ்டரோகம் சரீரம் ஃபுல்லாக இருக்கும்னா எவ்வளோ வேதனையாக இருந்திருக்கும். தேவன் அந்த வேதனையிலிருந்து என்னை விடுவித்தார். என்னுடைய முழு சரீரமும் இப்போ ஒரு குழந்தையைப் போல ஒரு சரீரமாய் மாறி இருக்கிறதே என்று அவன் அதை பார்க்கும் பொழுது, அந்த வேதனையெல்லாம் என்னை விட்டு நீங்கி விட்டதே என்று அவன் உணரும் பொழுது அவனால் அதை சொல்லாமல் இருக்கவே முடியவில்லை. சந்தோஷத்தினால் மிகுந்து அவன் எல்லாரிடத்திலும் ஆண்டவர் செய்த நன்மையை அவன் பகிர்ந்து கொண்டான். ஆண்டவர் எனக்கு விடுதலை கொடுத்தார், ஆண்டவர் எனக்கு சுகத்தை கொடுத்தார், ஆண்டவர் என்னை மீட்டு கொண்டார், ஆண்டவர் எனக்கு நன்மை செய்தார் என்று சொல்லி அவன் எல்லாரிடத்துலையும் சொன்னான். இன்றைக்கி ஆண்டவர் நமக்கும் நன்மை செய்திருக்கிறார், நம்மையும் அவர் மீட்டு எடுத்திருக்கிறார், நமக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை ஜெயத்தை கொடுத்திருக்கிறார், நம்மை பாதுகாத்திருக்கிறார். எத்தனையோ நன்மைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில் செய்திருக்கிறார். நாமும் கூட நம்முடைய சந்தோஷத்தை அடக்கி வைக்காதபடிக்கு எல்லாரிடத்திலும் அதை நாம் சொல்ல வேண்டும். தேவன் செய்த நன்மையை நாம் மற்றவருக்கு தெரியப்படுத்த வேண்டும். அதுதான் தேவன் நம்மிடத்துலேருந்து எதிர்பார்க்கிற காரியம். அவரை நாம் மகிமைப்படுத்தணும், அவரை நாம் உயர்த்த வேண்டும், அவரை நாம் புகழ வேண்டும், அவரை நாம் போற்ற வேண்டும், துதிக்க வேண்டும்.
அதுதான் நம்முடைய பொறுப்பாய் இருக்கிறது. அதே நேரத்தில் 45 வசனம் திரும்பவும் ஒரு வாட்டி நம்ம வாசிக்கலாம். அவனோ புறப்பட்டு போய் இந்த சங்கதி எங்கும் விளங்கும்படியாக பிரசித்தம் பண்ண தொடங்கினான். அதனால் அவர் வெளியரங்கமாய் பட்டணத்தில் பிரவேசிக்க கூடாமல் வெளியே வனாந்தரமான இடங்களில் தங்கியிருந்தார். எத்திசையிலுமிருந்து ஜனங்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். ஸோ இப்படிப்பட்ட அற்புதங்களை, அடையாளங்களை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து செய்கிறார் என்பதை ஜனங்கள் கேள்விப்பட ஜனங்கள் அங்கே அவரை தேடி வந்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அங்கே பார்க்குறோம், மலையில் இருக்கும்போதும் ஜனங்கள் தேடி வந்தாங்க, அதே நேரத்தில் கடற்கரையில் இருக்கும்போதும் ஜனங்கள் தேடி வந்தாங்க, இங்கே வனாந்திரத்துக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து போன பொழுதும் ஜனங்கள் தேடி வந்தாங்க. அப்போ பார்க்குறோம் எப்படிப்பட்ட இடத்துல அவர் இருக்கிறார், நாம் போவது எவ்வளோ கடினமான காரியம் அப்படின்னு அவங்க யோசிக்கல. நான் அவர்கிட்ட போயிட்டேன்னா எனக்கு நன்மை உண்டு, அவர்கிட்ட நான் போயிட்டேன்னா எனக்கு ஒரு விடுதலை உண்டு என்று ஜனங்கள் ஓடோடி வந்ததை நாம் பார்க்குறோம். இன்றைக்கி நாமும் கூட அவருடைய பிரசன்னத்தின் மேலே வாஞ்சி உள்ளவர்களாக, நம்ம எங்கே இருந்தாலும் ஆண்டவர் பிரசன்னத்துக்கு ஓடி வருவதில் எந்த ஒரு தடையும் நமக்கு முன்பாக வைக்காதபடிக்கு நாம் ஓடி வருவோம் என்றால், அன்றைக்கு அந்த ஜனங்கள் விடுதலையை பெற்றுக்கொண்டார்கள், சுகத்தை பெற்றுக்கொண்டார்கள், ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டது போல நீங்களும் நிச்சயமாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பிரசன்னத்தின் மேலே வாஞ்சியாக இருப்போம், நாம் ஓடி வருவோம். அது எவ்வளோ கடினமான இடமாக இருந்தாலும் நாம் அது தடைகளை தாண்டி நாம் கடந்து வரும்போது தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் காண முடியும். மோசே மலை மேலே ஏறி போன பொழுது தான் தேவனுடைய மகிமையை தேவன் வெளிப்படுத்தினார். ஆகையால் நாம் தடைகள் இருக்குது அப்படின்னு நம்ம சோர்ந்து போய் விட்டு விடுவோம் என்றால் நாம் மகிமையை இழந்து போகிவிடுவோம். தடைகளை மீறி நம் ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வரும்போது நிச்சயமாய் தேவனுடைய மகிமையை நம்முடைய வாழ்க்கையில் நாம் பார்க்க முடியும். நிச்சயமாக ஆண்டவருடைய மகிமை உங்கள் வாழ்க்கையில் வெளிப்படும். நாம் செபிக்கலாமா? ஸ்தோத்திரமப்பா, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த சம்பவத்திலிருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட காரியங்களுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் கர்த்தாவே ஒரு நல்ல லீடராக, அப்பா அதிகாரம் நிறைந்தவராக, உம்முடைய வார்த்தையில் ஜீவன் நிற்கும்படியாக, வல்லமை வெளிப்படும்படியாக, நீர் கர்த்தாவே ஜனங்களுடைய இருதயத்தில் கிரியை செய்யும்படியாக அந்த வார்த்தை கொண்டு நீர் இடைப்பட்டீரே. இன்றைக்கும் எங்களோடு உடைய வார்த்தை கொண்டு நீர் இடைப்பட்டு கொண்டு இருக்கிறீரே, அதற்காக நன்றி அப்பா. உம்முடைய வார்த்தையில் இருக்கிற ஜீவன் ஒவ்வொரு ஜனங்களையும் இப்பொழுது தொடட்டும். உம்முடைய வார்த்தையில் இருக்கிற வல்லமை ஒவ்வொரு சூழ்நிலைகளுக்குள்ளும் இப்பொழுது கடந்து செல்லட்டும் அப்பா. அன்றைக்கு உம்முடைய வார்த்தை ஜனங்களை புதுப்பித்தது போல, பலப்படுத்தினது போல அப்பா, பயங்களிலிருந்து விடுதலையை கொடுத்து உற்சாகத்தை கொடுத்தது போல, இப்பொழுதும் கர்த்தாவே உம்முடைய வார்த்தை ஒவ்வொருவரையும் விடுவிக்கட்டும், பலப்படுத்தட்டும், புதுப்பிக்கட்டும், சுகப்படுத்தட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் அப்படியாக உங்களுடைய வல்லமையை வெளிப்படுத்துகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா அந்த குஷ்டரோகி உண்மை பணிந்து கொண்ட பொழுது, உண்மை ஆராதித்த பொழுது அப்பா அந்த குஷ்டரோகத்தை நீர் நீக்கி போட்டீரே. இன்னைக்கு அப்பா, அப்பா கர்த்தாவே உண்மை ஆராதிக்கிற ஜனங்களை, உண்மை ஆராதிக்கிற பிள்ளைகளை அப்பா நீர் அப்படியாக விடுவிப்பீராக. உங்கள் சூழ்நிலைகளை ஒரு நன்மை உண்டாகட்டும் ராஜா. அப்பா கர்த்தாவே நீர் கர்த்தாவே இரக்கமுள்ள தேவன், நீர் தொட்டு அந்த மனிதனை சுகப்படுத்தினது போல இப்பொழுதும் அப்பா உடைய பிள்ளைகள் மீது நீர் இறங்கி ஒவ்வொருவரையும் தொடுவீராக என்று நாங்கள் செபிக்கிறோம். உடைய தொடுதலின் மூலமாக உடைய வல்லமை இறங்கி வரட்டும், ஜனங்கள் விடுவிக்கப்படட்டும், இயேசுவின் நாமத்தினால விடுதலை உண்டாகட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். விடுதலை நீங்கள் கொடுக்கிறதற்காக நன்றி அப்பா. உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்கிற ஒவ்வொருவரையும் இந்த நேரத்தில் உங்களுடைய சித்தத்தை நிறைவேற்றி நீர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா சித்தத்துக்கு ஒப்பு கொடுக்க அப்பா கர்த்தாவே தடையாக இருக்கிற காரியங்களை இந்த நேரத்தில் நீர் எடுத்து போடுவீராக. அப்பா என்னென்ன தடைகள் இருக்கோ இப்பொழுதே இயேசுவின் நாமத்தில் நாங்கள் தகர்த்து எறிகிறோம் அப்பா. உங்களுடைய சித்தத்துக்கு முழுமையாய் ஒப்பு கொடுக்க ஒவ்வொருவருக்கும் நீர் உதவி செய்வீராக. அதன் மூலமாக அநேகரும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளட்டும் அப்பா. அப்பா நீர் கர்த்தாவே அப்பா எங்கே இருந்தாலும் உங்களுடைய பிரசன்னத்தை நாங்கள் வாஞ்சித்து ஓடி வர, உங்களுடைய ஆலயத்துக்கு நாங்கள் ஓடி வர, உங்களுடைய பிரசன்னத்தை வாஞ்சிக்கிறவர்களாய் நாங்கள் இருந்து அப்பா தடைகளை தகர்த்து எறிந்து தடைகளை தாண்டி வந்து உம்மிடத்துலேருந்து நாங்கள் நன்மையை பெற்றுக்கொள்ள நீர் கிருபை செய்வீராக என்று நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொருவரையும் பலப்படுத்துகிறதற்காக, சுகப்படுத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா.
அப்பா, உங்களுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்த ஒவ்வொருவரையும் நீர் உயர்த்த போகிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, தங்களை தாழ்த்தியுமை ஆராதிக்க எந்நேரமும் துதிக்க நீர் கிருபை பாராட்டுவீராக. நீர் செய்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அப்பா, அப்படியாக தங்களை தாழ்த்துகிற, உம்மை துதிக்கிற, அப்பா உம்மை நம்பி இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலையும் உங்களுடைய வல்லமை வெளிப்படட்டும், அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தினால இப்பொழுது என சுகத்தை பேசுகிற, இப்பொழுது சூழ்நிலைக்குள்ள உடைய வல்லமை கடந்து போகட்டும் என்று நான் செபிக்கிறேன். அப்பா, நீர் ஒவ்வொருவரையும் தொடுவீராக, சுகப்படுத்துவீராக, சூழ்நிலைகள் அற்புதத்தை செய்வீராக. ராஜா, நீர் செய்கிறதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நாம் சேர்ந்து சொல்லலாம், என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவலமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென், ஆமென். அவரிடத்தில் நன்மையை பெற்றுக்கொண்டு அவருக்காய் நாம் வாழ்வோமாக. ஆமென்.